எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திக் தம்மன் பேசுகிறேன் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறது இல்லை கேட்க போகிறது சில கேள்விகள் விஜய் சேதுபதி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு கதாநாயகன் அவரிடம் சில கேள்விகளை நான் கேட்க போகிறேன் இந்த கேள்விகள் உங்களுடைய மனசாட்சியிலையும் அந்த கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளை உங்களுடைய மனசாட்சியாக இருந்து நான் முன்னிருந்து கேட்கலான் இருக்கேன் ஏன் இப்பொழுது விஜய் சதுபதியை கேட்கணும் கொஞ்ச நாள் முன்னாடி விஜய் சேதுபதியை வைத்து நம்மளுடைய சங்கிகள் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவர் ஒரு கிறிஸ்தவ மத மாற்றுக் குழுவில் இருக்கார் இவர் ஒரு மிஷினரி இவர் ஒரு பாவாடை அதனால தான் வந்து இவர் இந்து மதத்துக்கு எதிராகவே நடிக்கிறாரு இந்து இவருடைய கருத்துக்கள்லாம் வெளியில் வருதுன்னு சொல்லி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு புரளையை கிளப்பி போது தமிழகத்தை சார்ந்த முக்காவாசி பேர் இவருக்கு ஆதரவாக நின்றோம் அதே நேரத்தில் இவரை வைத்து இப்படிலாம் பேசுனீங்கன்னா அவங்க மேலே வந்து ஐடி ரெய்டு வரும் அப்படின்னு சொன்னபோது கூட பயப்படாமல் நான் என்ன இன்றைக்கி பேசிவிட்டு நாளைக்கு நான் பேசலை யாரோ வாய்ஸை வச்சு மிமிக்ரி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய எச்சரிக்கையை வந்து பதிலடி கொடுத்ததாகட்டும் மிக மிக துணிச்சலாக தன்னுடைய கதாபாத்திரங்களும் சரி தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் தன்னுடைய கருத்துக்களை வந்து மறைக்காமல் வெளியில் வெளி உலகத்துக்கு வைக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப தமிழகத்தில் இருக்க மக்களுடைய விருப்பத்துக்குரியவராக இருக்கவர் விஜய் சேதுபதி ஆனால் அவர் இன்றைக்கி செய்த ஒரு செயல் அவருடைய ட்விட்டர் பதிவில் வந்து அவர் போட்டிருந்த அந்த விஷயம் வந்து மிகவும் மனதை பாதிக்கிறதா இருந்துச்சு என்ன அப்படி போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன போட்டிருக்காரு ஹானர்ட் டு பி பார்ட் ஆஃப் அ லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டிருக்காரு அப்படின்னா வந்து இந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு எனக்கு வந்து மிக மிக வந்து பெருமையாக இருக்கிறது அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா முத்தையா முரளிதரன் அப்படின்ற ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வீரர் அந்த கிரிக்கெட் வீரரை வந்து தமிழில் அவருடைய பயோபிக்கை எடுக்கிறாங்க அந்த பயோபிக்கில் நடிக்க போகிறது விஜய் சேதுபதி அவர் நடிக்கிறார் இதை வந்து அவர் பெருமையாக போட்டிருக்காரு இது முதல் தடவையாக இதை வந்து வெளியிடுறாரா அப்படின்னா கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இவர் இதை பற்றி வெளியிட்ட போது தமிழ் உணர்வாளர்களும் தமிழக மக்களும் வந்து கொதிர்ச்சி எழுந்து அவருக்கு வந்து எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்ட போது அப்போ வந்து ஒரு புரளியை வந்து உலாவ விட்டாங்க என்னென்னா வந்து அவர் வந்து வாபஸ் வாங்கிட்டார் அவர் நடிக்கல அப்படின்னு ஆனால் திருப்பியும் வந்து பழைய குருடி கதவை திரடி அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து பதிவை போட்டிருக்கிறாரு இவர் வந்து ஏன் இந்த படத்தில் நடிக்க வராரு அப்படின்னு நம்ம கேள்விகளை அவர்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த முத்தையா முரளிதரன் யார் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சது வந்து இவர் ஸ்ரீலங்காவில் ஒரு ஸ்பின் போலர் இவருக்கு வந்து கை வளர்ஞ்சி இருந்தாலும் இவர் வந்து த்ரோ அடிக்கிறாருன்னு சொல்லி இவர் மேலே வந்து அதிகமாக குற்றச்சாடுகள் இருந்தாலும் இவர் வந்து தொடர்ந்து விளையாட வச்சதில் வந்து இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்த முக்கியமான கிரிக்கெட்டில் விளையாடுற மிகப்பெரிய ஜாம்பவான் நாடுகள் முத்தையா முரளிதர் மேலே கை வச்சிங்கன்னா நாங்கள் யாரோடையும் விளாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக ஒரு மிரட்டல் விடுத்ததுனால தான் வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டதாக ஒரு பொருள் இருக்குது அதே மாதிரி இவர் வந்து இவருடைய கையை வந்து பயோமெட்ரிக் அசஸ்மெண்ட் மூலமாக இது வந்து பிறவியிலேருந்தே அவருக்கு அப்படி தான் அதனால் வந்து அதை மாற்ற முடியாது அவர் வந்து பந்த எரியல பந்தை வந்து போல் தான் பண்ணுறாரு அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டதாகவும் வந்து அப்படியே பரப்பி தொடர்ந்து வந்து இவர் வந்து இப்போது உலகத்திலேயே அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியது ஒன் டே ஆகட்டும் டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும் ரெண்டுத்துலேயுமே வந்து அதிகமாக விக்கெட்டை வீழ்த்தினோட இருக்கார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினோரோட இவர் இன்டர்நேஷனல் மேட்செல்லாம் வந்து நிறுத்திட்டாரு அதுக்கப்புறமா ஐபிஎல்லில் வந்து கேரளா விளையாடி இருக்காரு அதுக்கப்புறமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாதில் வந்து இப்போ வந்து போலிங் கோச்சாக இருக்காருன்னு நினைக்கிறேன் சென்னை சூப்பர் கிங்ஸ்லேயும் வந்து உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு இருந்தார் இவரோட கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறதுல நம்மளுக்கு என்ன அப்படி ஒரு மனசு கஷ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸை வந்து ட்விட்டரில் வச்சுருக்கிறாரு அதே மாதிரி ரஜினிக்கு அடுத்தபடியாக அதிக வரவேற்பு உள்ள மக்கள் ஜனரஞ்சகமாக பார்க்கக்கூடிய சினிமாக்களை வந்து இவர் தர்றாரு அப்படின்றது வந்து தமிழக மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் இப்போது இவர் ஏன் இந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சாரு இந்த முரளிதரனோட கதாபாத்திரத்தை இவர் எடுத்து நடிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு கேட்டபோது அவர்கிட்டயே கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா எனக்கு இந்த கிரிக்கெட் மேலெலாம் அக்கறை கிடையாது கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து அதனால் ஒரு மகிழ்ச்சி தர்றது கிடையாது அதே நான் முத்தையாக முரளிதரனிடமே சொன்னபோது அவர் சொன்னார் அப்போ நீ தான் என்னுடைய கதாபாத்திரத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா முத்தையா முரளிதரனோட கிரிக்கெட்டு விஷயங்களை பற்றி இந்த படம் வரப்போகிறதாக சொன்னாலும் அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் தான் விஜய் சேதுபதி ஒத்துருக்காருன்னு அர்த்தம் சரி இப்போ நம்ம இந்த பெனிஃபிட் ஆஃப் த டவுட் அப்படின்னு சொல்லுவாங்க சரி கிரிக்கெட்டில் அப்படின்னா டவுட் இருந்துச்சுன்னா அதோடய லாபம் வந்து யாருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இப்போது கிரிக்கெட் விஷயங்களில் விஜய் சேதுபதிக்கு வந்து முத்தையா முரளிதரனோட என்னென்ன பழக்க வழக்கங்கள் என்ன மாதிரியாக வந்து அவர் வந்து விக்கெட் எடுத்துருக்காரு அவருடைய ஸ்ட்ரகெல்லாம் என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தாலும் மற்ற விஷயங்களில் முத்தையா முரளிதரன் என்ன யாருக்காக நிற்கிறாரு அவர் ஒரு தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவராக இருந்தாலும் கண்டி பகுதியிலிருந்து இலங்கையிலிருந்து வந்திருந்தாலும் அவர் ஒரு தன்னை ஒரு முழு சிங்களவனாகவும் முழு ஸ்ரீலங்கனாகவும் மட்டுமே வந்து வெளியில் வந்து காட்டிகிட்டு இருக்கிறாரு அவருடைய செயல்பாடுகள் அதை தான் வந்து தொடர்ந்து செய்துட்டு வர்றாரு இதை வந்து விஜய் சேதுபதிக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் வந்து என் நம்ம கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நீங்கள் பயோபிக்காக நடிக்கிறீங்க இதே நேரத்தில் நம்மளுடைய மாவீரன் திலீபன் மாதிரியாக ஆயுதம் எடுத்து போராடினவங்களை மட்டும்தான் வந்து வாழ்க்கை படம் எடுத்திங்கன்னா உடனே வந்து இந்தியாவில் வந்து வெளியிட மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து பயம் இருந்ததுன்னா அகிம்சை வழியில் உண்ணாவிரதம் இருந்து தன்னைத்தானேயே கொடையாக கொடுத்து விடுதலை போராட்டத்துக்காக நின்ன திலீபனோட கதாபாத்திரத்தில் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் நடிப்பீங்களா அந்த கதாபாத்திரத்தை நீங்களே வந்து ஃபைனான்ஸ் பண்ணி ஒரு படமாக எடுப்பீங்களா அந்த பக்கம் செய்யாத பொழுது எதற்காக வந்து தொடர்ந்து தமிழர்களை இழிவுபடுத்திட்டு வர்ற மாதிரியே இருக்க இந்த முத்தையா முரளிதரன்ற கதாபாத்திரத்தை ஏன் எடுத்து நடிக்கிறீங்க அப்படின்றது எங்களோட கேள்விக்குறியாக இருக்குது ஏற்கனவே நீங்கள் வந்து மண்டி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வியாபாரிகளுக்கு எதிர்ப்பாக வரப்போகிற ஒரு கார்ப்பரேட் கார்ப்பரேட் அப்படின்னு வந்து எதிர்த்து நீங்கள் வந்து படங்களில் பேசினாலும் அந்த கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக போய் ஒரு ஆப் வழியாக வந்து ரீட்டில் பிஸ்னஸை வந்து எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஒரு விளம்பரம் ஒன்று போட்டிங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து வந்து விலகிட்டீங்க இதே மாதிரி இந்த படம் வந்து நீங்கள் வந்து வெளி வந்த பிறகு தான் மன்னிப்பு கேட்க போகிறீங்களா இல்லைனா வந்து தமிழக மக்கள் சார்பாகவும் உலகத்தமிழர் சார்பாகவும் இந்த கோரிக்கையை ஏற்று இந்த படத்தில் இருந்து நீங்கள் விலக போகிறீங்களா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லும் இப்போ இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி நடிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா முத்தையா முரளிதரன் அப்படின்றவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வீரராக மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியே வந்து ஒரு சிங்கள பேரின பௌத்த அரசை சார்ந்து தான் அந்த கிரிக்கெட் இருக்குது அதே மாதிரி அவர்களுடைய லோகோவை பார்க்கும்பொழுதும் அந்த சிங்கள கொடியை பார்க்கும்பொழுதும் எனக்கு தமிழனா என்ன தோணுது அப்படின்னா வந்து எப்படி கடைசி ஈழப் போராட்டத்தில் நம்மளுடைய விடுதலை போராட்ட வீரர்களை கண்ணை கட்டி பின்னாடியிலிருந்து ஒரு பேடித்தனமாக ஒரு பெட்டைத்தனமாக சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அந்த நேரத்துலேயும் வந்து நம்மளுடைய புலிகளில் இருந்த அந்த பெண்களை பார்த்து பயந்தோடைய சிங்களம் தான் அதிகம் அப்படி ஒரு நிராயுத பாணியாக இருக்கிற நிலமையிலையும் ஆடை இல்லாமல் பின்னால் வந்து துப்பாக்கி வச்சு சுடும்போதும் வந்து அவங்க கையை கட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா அதில் தான் அவர்களுடைய வீரம் தெரிஞ்சிச்சு அந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை செய்த அந்த ஆர்மியும் அதே லோகோவை தான் போட்டிருந்தாங்க அதே கொடியை தான் குத்திருந்தாங்க அதனால் எங்களுக்கு வந்து அதை வித்தியாசமாக பார்க்க முடியல அதே கொடியை வந்து குத்திக்கிட்டு நாளைக்கு அதே கொடியை வந்து தன்னுடைய உடையில ஏந்தி படத்தில் போது விஜய் சேதுபதியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த சிங்கள கொடியை தமிழகத்தில் பரவ விடுறதுக்காக யார் முதல்ல வந்து நிற்க போகிறாங்கன்னா விஜய் சேதுபதியாக அப்படின்னு நினைக்கும்போதே வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது இது முதல் விஷயம் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இன அழிப்பு தமிழக வரலாற்றிலும் சரி தமிழ் இனத்தோட வரலாற்றிலும் சரி மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு இந்த மாதிரியான ஒரு இனப்படுகொலையை சந்தித்து ஒரு இனம் வந்து இருக்க நேரத்தில் அந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இந்த முத்தையா முரளிதரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே மிக மிக இனிமையான ஒரு வருடம் அப்படின்னு சொல்கிறாரு பத்திரிகை சந்திப்பில் இதை சொல்கிறாரு இதற்கு எல்லா ஆதாரமும் இருக்குது இப்படி சொல்கிற இந்த சீன் வந்து இந்த படத்தில் வருமா வராதா ரெண்டாவது வந்து இந்த போரில் இந்த விடுதலைக்கான இந்த வேட்கையில் பல பேர் தங்களுடைய இன்னுரை இருந்திருக்காங்க பல பேரை வந்து அரசாங்கமும் இந்த ஆர்மியும் கடத்தி கொண்டு போய் பெண்கள் அவர்களுடைய கணவர்களை தேடுகிறார்கள் தாய்மார்கள் தங்களுடைய மகனை தேடுகிறார்கள் குழந்தைகள் அவர்களுடைய அப்பாவை தேடுகிறார்கள் இந்த மாதிரியாக வந்து இந்த பேர் இன அழிப்பு முடிஞ்சு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகியும் இன்னும் தன்னுடைய சொந்தங்களை தேடி படங்களை வைத்து கொண்டு தெருவரோடும் நின்று போராட்டம் செய்கிறவங்களை பார்த்து இவங்களாம் வந்து கொச்சைப்படுத்தி இவர்களெல்லாம் பொய் சொல்கிறார்கள் இவர்களுக்கு வந்து இவங்க அப்பா இவங்க கணவன் இவனுடைய மகன் இவனுடைய மகள் எல்லாம் வந்து தொலைந்தெல்லாம் போகலை இவங்கெல்லாம் பப்ளிசிட்டிக்கு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு கொச்சைப்படுத்திய ஒரு ஆள் முத்தையா முரளிதரன் இந்த சீன் அந்த படத்தில் வருமா விஜய் சேதுபதி அவர்களே அதை நீங்கள் தான் சொல்லணும் அதற்கப்புறமா நம்ம இந்த இன அழிப்புக்கு மிக முக்கியமான காரணமாக உலக நாடுகளிலெல்லாம் வந்து தன்னுடைய வாய் வித்தையாலும் தன்னுடைய செயல்பாடுகளாலும் வந்து உலக வல்லாதிக்க நாடுகளை ஒன்றிணைச்சு நம்மளுடைய இனத்தை இனத்தை அழிக்கிறதுக்கு முக்கியமான ஆளாக நின்ன ராஜபக்ஷே அவர்களுக்கு வந்து ஓட்டு கேட்ட இந்த முத்தையா முரளிதரன் ஓட்டு கேட்டது வந்து அந்த சினிமாவில் வருமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் அதற்கப்புறமாக வந்து சரி தமிழினம்தான் வந்து இவருக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் விஷயம் அந்த இடத்துல வந்து இலங்கை தீவில் இருக்க முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்க போகிற அந்த கலவரங்களை நடந்துட்டு இந்த கலவரங்கள் அப்போது வந்து எதுவுமே நடக்கலை எல்லாம் சரியாக தான் நடக்குது அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு அந்த சீன் வந்து இந்த படத்தில் வருமா வராதா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் இவருடைய சகோதரர் வந்து இப்போது ராஜபக்சவோட கட்சியில் நின்று க இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் வரைக்கும் வந்து நின்று இருக்காரு இதை வந்து அந்த படத்தில் காட்டுவீங்களா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் இவர் இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமோட லோகோலேயே வந்து ஒன் நேஷன் ஒன் டீம் அப்படின்னு போட்டிருக்காங்களே அவங்க என்ன சொல்ல வர்றாங்க இன்னதான் வந்து நீங்கள் வந்து பூர்வக்குடியாக அங்கே தமிழர்கள் இருந்தாலும் நாங்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கத்துக்கு கீழே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரே நாடு தான் ஒரே டீம் தான் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அதை வந்து விளக்குற மாதிரி ஏதாவது இந்த படத்தில் சீன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டு நடிச்சிங்களா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து சரி வேண்டாம் இது வந்து இலங்கை பிரச்சனை இது வந்து தமிழர்கள் இலங்கையில் இருக்க தமிழர்களுக்கான பிரச்சனை அவரை கொச்சப்படுத்தின தான் முத்தைய முரளிதரன் அப்படின்னா ஒவ்வொரு தடவை இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் வந்து கிரிக்கெட் நடக்கும்பொழுது இதை இரண்டுக்கும் சம்மந்தமே இல்லாத தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது அந்த மீனவர்களை பிடித்து வைத்து கட்டி போட்டு ஆடைகளை அழுத்து அம்மனமாக்கி அப்பா மகனுக்கு முன்னாலேயும் சித்தப்பா இன்னொரு மகனுக்கு முன்னாலேயும் நிற்க வச்சு இரண்டு பேரையும் வந்து கேவலமான விஷயங்களை செய்ய வைத்த இந்த சிங்கள நே ஒவ்வொரு வாட்டி அங்கே இந்தியா தோத்தாலும் அடி இந்தியா ஜெயிச்சாலும் அடி ஏனென்றால் வந்து இவர்கள் அந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை வந்து அவர்களுடைய நாட்டோடு சேர்த்து தான் பார்க்குறாங்க அப்படி நடக்கும்பொழுது அதை எதிர்த்து வந்து தமிழகத்தில் கொந்தளிக்கும் பொழுது இதை பற்றி வாய் திறந்திருக்காரா உங்களுடைய முத்தையா முரளிதரன் நீங்கள் வந்து ஐகானாக எடுத்து நடிக்க போகிற இந்த பயோபிக்ல அந்த சீன்கள்லாம் வருமா இதை பற்றி ஏதாவது காணொலிகள் வருமா அந்த அந்த சீன் வருமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் தெளிவுபடுத்த வேண்டியது உங்களுடைய கடமை அதே மாதிரி வந்து இவர் வந்து நீங்கள் தமிழராக நினைக்கலாம் தமிழர்களுடைய பெருமையாக வந்து இவர் வந்து இருந்தார் உலக கிரிக்கெட்டில் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சி வந்து இவரை நடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரை வந்து ஆட தீரனா அப்படின்றது வந்து ஸ்ரீலங்கன் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த அரசாங்கமே வந்து பரிசு கொடுத்துருக்கேன் மிகப்பெரிய விருது கொடுத்துருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் ஸ்ரீலங்கனாக இருந்தால் எதற்கு ஒரு ஸ்ரீலங்கனை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் தமிழக சினிமாவில் எதற்காக நடிக்க வைக்கணும் அதற்கு நீங்கள் ஏன் நடிக்கிறீங்கன்றதை பதில் சொல்லணும் இவ்வளவு ஸ்ரீலங்கனுக்கு பண்ணுற இந்த முத்தை அமுரளிதரனை எடுத்து நடிக்க ஒரு சிங்களன் கூட முன் வராதது ஏன் அதே மாதிரி இவர் வந்து தான் தமிழர் உலக உலகத்திலே இவர் மட்டும்தான் தமிழர் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து விளாட்னாரா வேற யாருமே அங்கே விளாட தெரியலையா ஏன் இவரை மாதிரி காலை நக்கிறவனை மட்டும்தான் கொண்டு போய் டீமில் வைப்பாங்க அப்படின்ற பற்றி சீன் ஏதாவது வருமா அதே மாதிரி இந்த படத்தை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழுவோட யாரெல்லாம் வந்து இதோட சிஇஓவாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண் ரங்காச்சாரி விவேக் ரங்காச்சாரி சேது மாதவன் இவர்கள் வந்து யார் இவர்கள் ஏன் வந்து இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் விளக்குவீங்களா நீங்களும் வந்து அவர்களுக்கு வந்து அடிமையாக போயிட்டீங்களா தமிழகத்தில் எதிர்த்து குரல் கொடுக்குற ஒரு சில திரைத்துறையில் இருக்க ஒரு நல்லவர்கள் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் என்னுடைய நண்பரிடம் வந்து இதை பற்றி சொல்லும்பொழுது வந்து அவர் சொன்னால் எல்லாமே திரையில் நடிக்கிறவங்க தான் அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்தது தான் தப்புன்னு சொன்னால் என்னுடைய மனசை உடைக்கிற அளவுக்கு இதற்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் இதில் இந்த இந்த இருந்து விலக போகிறீங்களா இல்லை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி தமிழக உறவுகளை காயப்படுத்த போகிறீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லணும் இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம் இதெல்லாம் கூட நாங்கள் வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் பெரிய விஷயமாக ஆக்கி இதை ஒரு ஒரு சர்ச்சையாக உருவாக்கி உங்களுக்கு எதிராக பேசுகிறதா கூட நீங்கள் நினைக்கலாம் எதுக்குமே பதில் சொல்ல அப்படின்னா இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டுமா பதில் சொல்லுங்கள் இந்த சீன் வந்து இந்த படத்தில் வருமா அப்படின்றத நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் டேவிட் கேம்ரூன் அப்படின்றவர் வந்து இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டராக இருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அவர் வந்து களத்தில் வந்து ஈழத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க வரும்பொழுது போர் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகியும் நீங்கள் வந்து இதெல்லாம் சரி பண்ணலை நியாயம் வந்து தொலைஞ்சு போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களெல்லாம் வந்து நியாயம் கிடைக்கிற மாதிரி செய்யுங்க கொஞ்சமாவது வந்து அந்த மக்களுக்கு நிம்மதி வர மாதிரி ஏதாவது வந்து செய்யுங்க அப்படின்றது குறைந்தபட்ச இந்த போரில் வந்து தொடர்புள்ள ஒரு நாடே அப்படி சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் டேவிட் கேமரூன் அவர் வந்து இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் இவர் யார் ஸ்ரீலங்காவில் பால் பொறுக்கி போட்டிருந்த ஒரு தமிழை அதனால் வந்து இவனை கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டா எதுக்காவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் பார்த்தீங்களா இவனைக்கு வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக வச்சுருந்த ஒரு தமிழை அந்த இதில் அதே மாதிரி அவனை தமிழன் சொல்கிறதே ரொம்ப கேவலமான விஷயம் அந்த மாதிரியான ஒரு முத்தைய முரளிதரனை நீங்கள் வந்து அந்த நேரத்தில் அந்த முத்தைய முரளிதரன் என்ன சொல்கிறான்னா வெறும் கிரிக்கெட் மட்டும்தான் விளாட வந்தேன் அப்படின்னா கிரிக்கெட் மட்டும்தான் விளையாடணும் இங்கிலாந்தில் இருக்க ப்ரைம் மினிஸ்டருக்கே எதிராக வந்து இவர் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து கொடுக்குறாரு இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் வந்து தவறாக வழி நடத்தப்பட்டிருக்காராம் களத்தில் வேறு நிலைமை இருக்கான் ஹி ஹஸ் பீன் மிஸ்லட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது இவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக இல்லைன்னா வந்து இந்த பாலிடிக்ஸ் உள்ளே இருக்க ஒரு முக்கியமாக முக்கியமான புள்ளியாக அப்படின்றத நீங்கள் தான் வந்து பார்த்து பதில் சொல்லணும் அதே மாதிரி என்னுடைய நண்பரை பற்றி சொல்லியிருந்தேன் எல்லா திரைத்துறையில் இருக்கவங்களும் இப்படி தான் நீங்கள் நம்மளது தான் அப்படி தப்புன்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொன்னால் ஆற்றுல வந்து தண்ணியோ பாலோ தேனோ எது போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான நக்கி குடிக்கிற வேலையை வந்து திரைத்துறையினர் எப்போவுமே செய்வீங்க அப்படின்றத உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து நீங்கள் நடிக்கிறத நிறுத்தணும் அந்த தகவல் வருமாறு நான் வந்து வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த காணொலியை வந்து இந்த விஷயங்கள் மற்றவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா அதிகமாக பகிருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் கார்த்திக் தமிழன்